மாமல்லபுரத்திற்கு அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் ஆட்டோ மீது பேருந்து மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 3 பெண்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 6 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். விபத்திற்கான காரணம் குறித்து நிகழ்விடத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து எதிர் திசையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களின் விவரம் குறித்து இன்னும் வெளியிடப்படவில்லை. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விஜயகுமார் இணைந்திருக்கிறார். விஜயகுமார், அங்கு தற்போதைய நிலவரம் என்ன? உங்களிலேயே மாமல்லபுரம் அடுத்த மணமை கிராமத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில வந்துட்டு சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி அரசு பேருந்து போயிட்டு இருந்தது. அப்ப எதிர் திசையில ஒரு குடும்பத்துடன் ஒரு ஆட்டோ வந்துட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா பேருந்து மீது இந்த ஆட்டோ மோதி இருக்கு. இதுல ஆட்டோல பயணித்த 3 பெண்கள், 2 சிறுவர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டி வந்த ஓட்டுநர் உட்பட மொத்தம் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உடல்நலத்துக்கு இருந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு டிஎஸ்பி ஜெகதீஸ்வரன் தலைமையில போலீசார் வந்து சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இவங்க யாரு என்ன என்ற விவரம் இன்னும் தெரிய வரல. இவங்களை குறித்து விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது. பேருந்தில் பயணித்த யாருக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா? இதுவரையில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல. ஓட்டுநர் பக்கம் மட்டுமே லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனா ஓட்டுநருக்கும் காயம் எதுவும் பெரிய அளவில் எதுவும் இல்லை. நன்றி விஜயகுமார். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.